அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 5/7/2024 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை திதி. இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நான் நிறைய பதிவுகள் 2 நாட்களுக்கு முன்பு இருந்தே நான் வந்து நம்மளுடைய சேனலில் பகிர்ந்துட்டுருக்கிறேன். யாரால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் முழு நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா போதும். இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து எத்தனை விஷயம் செய்கிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்னால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது, ஏதோ ஒன்றோ அல்லது இரண்டோ நான் வந்து முழு நம்பிக்கையோடு செய்வேன். ஏன்னா எனக்கு அனைத்தையும் செய்வதற்கு நேரமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்து தான் ஆகணும். அதை உங்ககிட்ட நான் சொல்லலைன்னா எனக்கு வந்து ஏதோ நான் வந்து இன்கம்ப்ளீட்டாக வேலை செய்கிறேன், ஒரு கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல் நடத்துகிறேன். என்னெல்லாம் விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த வகையில் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு அவசர பதிவு தான். ஏன்னா நிறைய பேர் அவசர பதிவு அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஏன் உங்களுக்கு நேத்தே சொல்கிறதுக்கு டைம் இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் நக்கலாக கேட்குறாங்க. வேணும்னு யாரும் வந்து இதை சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சி வச்சுருந்து அவசரமாக இன்றைக்கி சொல்கிறது கிடையாதுங்க. சில விஷயங்கள் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும்போது நம்முடைய வியூவர்ஸ்க்கும் இதை சொன்னால் அவங்களும் பயனடைவாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். இன்று 12 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. அந்த 12 மணிக்குள்ளார நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதுமானது. இதற்கு வந்து பூஜை தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை, விளக்கேற்றணும், நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு எந்த வித கட்டுப்பாடுகளும் இல்லை. அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சரி, தீட்டு காலமாக இருந்தாலும் சரி, எந்த வித கட்டுப்பாடுகளும் நீங்கள் இதுக்கு பார்க்க வேணாம். யார் வேணாலும் செய்யலாம், எந்த மதத்தினர் வேணாலும் இதை இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் இன்று 12 மணிக்குள்ளார செஞ்சுடுங்க. நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அதனால் நீங்கள் 12 மணிக்கு மேலே நான் இதை செய்யலாமா? சில பேர் நைட்டு 11:30 மணிக்கு இந்த பதிவை பார்ப்பாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு லெமன் இருக்கும், இப்போ நான் இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். அப்போ கூட நீங்கள் இதை செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா அமாவாசை திதியில் நீங்கள் இதை ஆரம்பிக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய 9 நாட்கள் மிக அற்புதமான ஆஷாட நவராத்திரி நமக்கு வருது. அதனால் இது எல்லாமே வந்து ரொம்ப தெய்வீக சக்திகள் அதிகமாக நிறைந்துள்ள ஒரு நாட்கள். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல எலுமிச்சை பழமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பதிவை பார்த்த உடனே நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். செஞ்சு உங்களுடைய பீரோவில் நீங்கள் வச்சுக்கலாம், பீரோவோ அல்லது வார்ட்ரோபோ. ஆனால் வந்து சுத்தமாக இருக்கணும், வைக்கக்கூடிய இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். இப்போ பீரோவில் வைக்கிறீங்கன்னா நிறைய பேர் இந்த நாப்கின்லாம் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும் இதை வைக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் இதை என்ன செய்யணும், ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பச்சை நிற பேனால் செழுமையை குறிக்கக்கூடிய இந்த பச்சை நிற மார்க்கரோ அல்லது ஸ்கெட்சோ தான் நீங்கள் பயன்படுத்தணும். பால் பாயிண்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் எழுதலாம். இதில் நீங்கள் எழுத வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட், எஸ், போனஸ், பி. இது வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வார்த்தைகள். ஜாக்பாட்னாலே அந்த ஜாக்பாட்டு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். நம்ம அதில் நம்ம வின் பண்ணுறோமோ இல்லையோ, ஜாக்பாட்டுன்னு நிறைய விளையாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 3 லட்சம் பணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உனக்கு ஜாக்பாட்டு தான்ப்பா அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ நம்ம வந்து பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி. இந்த ஜாக்பாட், எஸ், போனஸ், பி அப்படிங்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்டு அல்லது ஹீலிங் கோடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம், அபரிமிதமான பணவரவு அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இதை வந்து எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் வந்து அடுத்த 10 நாட்கள், சரியாக 10 நாட்கள், 14/7/2024 இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க. 5ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரைக்கும் இதை நீங்கள் செய்கிறீங்க. இந்த 10 நாட்கள் இந்த லெமன் அப்படிங்கிறது உங்களுடைய பீரோவிலே இருக்கட்டும். பீரோவில் ஏதாவது பாக்ஸெல்லாம் போட்டு நீங்கள் மூடி வச்சிடாதீங்க. அப்படியே பீரோவில் அப்படி ஓப்பனாக வச்சுட்டு நீங்கள் பீரோ கதவை
க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நீங்கள் செய்வதற்கு முன்பு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வலது கையில் இந்த லெமனை இப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ஜாக்பாட் எஸ் போனஸ் பி, ஜாக்பாட் எஸ் போனஸ் பி, ஜாக்பாட் எஸ் போனஸ் பி, ஜாக்பாட் எஸ் போனஸ் பி அப்படிங்கிறத 12 முறை நீங்கள் உச்சரிங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனசு ஒரு நேர்மறை சிந்தனையோட பணம் என்கிட்ட வரணும், பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நான் இருக்கிறேன், நான் வந்து நேர்மையான வழியில் தான் பணத்தை சம்பாதிக்கிறேன், நான் யாரையும் ஏமாத்தலை, யாரையும் வந்து துன்புறுத்தாமல் எனக்கு நேர் வழியில் தான் இந்த பணம் என்கிட்ட வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கோங்க. 12 முறை நீங்கள் செய்யுங்க. எந்தவித கடவுளையும் முன்வைத்து நம்ம இந்த வழிபாடு செய்வதில்லை, நமக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு வழிபாடு தான் இது. அதனால் இந்த நேரம் செய்யணுமா அந்த நேரம் செய்யணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்பு இதை செஞ்சுட்டு உங்கள் பீரோவில் வச்சுடுங்க. அடுத்து 9 நாட்கள் நீங்கள் காலையோ மதியமோ அல்லது இரவோ எப்போ வேணாலும் இதை குளிச்சுட்டு செய்யணுமா குளிக்காமல் செய்யணுமா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எப்படி வேணாலும் இதை நீங்கள் செய்யலாங்க. உங்களுடைய நம்பிக்கை நேர்மறையான எண்ணம் இது மட்டும்தான் முக்கியம். இந்த 12 முறை செய்யும் பொழுது அதை உச்சரிக்கும் பொழுது நடுவில் ஃபோன் எடுத்து பார்க்கறது, யாராவது கூப்பிட்டாங்கன்னு காலிங் பெல் அடித்தாங்கன்னு அதை போய் கதவை திறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. பாத்ரூம் கிழிந்து போகிறது இதெல்லாம் மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. 12 முறைகள் சொல்லணும்னா 12 முறைகள் அப்படியே அட்டிய ஸ்ட்ரெச்சு உட்காந்து நீங்கள் வந்து இதை ஜாக்பாட் எஸ் போனஸ் பி, ஜாக்பாட் எஸ் போனஸ் பி அப்படிங்கிறத இதை மட்டும் நீங்கள் இந்த 10 நாட்கள் உச்சரித்தாலே போதுமானது. சரி, அந்த 10 நாட்களுக்கு அப்புறம் இந்த லெமனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுசாக வந்து நீங்கள் வந்து அதை மந்திர உச்சாடனை செஞ்சு செஞ்சு சக்தி ஏறி இருக்கும். இதை வந்து நீங்கள் பர்மனண்ட்டாக உங்கள் பீரோலே நீங்கள் வச்சுக்கலாம். இன்கேஸ் நிறைய பேருக்கு லெமன் வச்சா அழுகி போயிடுது, ஒரு மாதிரி பூச்சி பிடிச்சி போயிடுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை தூக்கி போட்டுடுங்க. அடுத்த அமாவாசைக்கு புதுசாக செஞ்சு நீங்கள் வைங்க. நாலாம் பீரோவில் வச்சுருக்கிறது வந்து நல்லா காஞ்ச கல் மாதிரி ஆகிடும், இப்படி தட்டினா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு செல்வ வசியத்தை ஏற்படுத்தி தரும். இன்கேஸ் பூச்சி பிடிச்சிடுச்சின்னா என்னோடய டைம் சரியில்லையா அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளை அது உள்வாங்கிக்கிடுச்சு, அதனால் அது அழுகி போயிடுச்சு. ஸோ அதுவும் நல்லது தான், அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, முடிஞ்ச வரைக்கும் எல்லா குரூப்லேயும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம பயனடைகிற மாதிரி எல்லாருமே பயனடையணும், எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்குது, எல்லாருமே செல்வ செழிப்போடு நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.